ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 1GB டெக். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜியோ தரப்புலேருந்து அதர் நெட்ஒர்க் நம்ம ஏதாவது கால் பண்ணுறோம் அப்படின்னா 6 பைசா வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம பே பண்ணோம். அதுக்காக ஐயூசி ரீசார்ஜ் அப்படின்னு தனியாகவும் ரீசார்ஜ் பண்ணணும், 10 ரூபா 20 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போதே அதுக்கான பிளான்ஸும் தனியாக டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு தாட்டியும் இப்போ ரீசார்ஜ் பண்ணும்போது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது அப்படின்றனால தனியாகவே ஒரு பிளான் வந்துட்டு ஆல் இன் ஒன் பிளான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஜியோ தரப்புலேருந்து. ஆனால் இந்த பிளான் வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சில நேரம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரீசார்ஜ் பண்ணும்போது காசை வந்து கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்ன பிளான்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இதில் உள்ள சிக்கல் என்ன, கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணலாமா அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயூசிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா பே பண்ணுறதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த பிளானை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு 4 பிளான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 222 கொடுத்துட்டு 1 மாதம் வந்து உங்களுக்கு 2GB டேட்டா கொடுப்பாங்க, 222 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா. அது இல்லாமல் ஜியோ டு ஜியோ நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஐயூசிக்காக இந்த 10 ரூபா இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, இவங்களே வந்துட்டு 1000 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அதுலேயே நீங்கள் வந்து அதர் நெட்ஒர்க்குக்கு பேசுகிறதா இருந்தால் அந்த மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து பேசிக்க முடியும். ஸோ 1000 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்க முடியுது, இது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 333 பிளான். இந்த 333 பிளானுக்கு பார்த்திங்கன்னா 2 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட கணக்குப்படி 56 நாள் வரும். ஸோ இதுக்கும் வந்து டெய்லியுமே வந்து 2GB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் 1000 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதர் நெட்ஒர்க்குக்கு பேசுகிறதுக்கு. ஜியோ டு ஜியோ எப்பயும் ஃபாலோ ஃப்ரீ தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 பிளான் வந்துட்டு 3 மாதத்துக்கான பிளான் கொடுக்குறாங்க. இது மூலியமாக நீங்கள் 444 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 2GB டேட்டா கொடுப்பாங்க, 3 மாதத்துக்கு ஜியோ டு ஜியோ பேசுறது ஃப்ரீ, அதர் நெட்ஒர்க் பேசணும் அப்படின்னா 1000 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 555 அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு, அதுவும் 3 மாதம் தான். நம்ம 444ல பார்த்து அதே 3 மாதம் அதே 2GB ஃப்ரீ, ஜியோ டு ஜியோவும் ஃப்ரீ, அதர் நெட்ஒர்க்கோட பேசுறதுக்கு மட்டும் 3000 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதர் நெட்ஒர்க்குக்கு அதிகமாக பேசுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக இந்த 555 எடுக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த 3 பிளான்லேயே வந்து கண்டிப்பாக குழப்பம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 222க்கு வந்து 1 மாதத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1000 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 333க்கு பண்ணி 2 மாதத்துக்குமே உங்களுக்கு 1000 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. 444க்கு பண்ணாலுமே 1000 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1 மாதம் வந்து பயன்படுத்துகிறவங்க 1000 மினிட்ஸ் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் ரேர் தான், அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா 333க்கு பண்ணாலும் 2 மாதத்துக்கு 1000 மினிட்ஸ் பத்துமான்ற டவுட் இருக்குது. அதே போல் 3 மாதத்துக்கு வந்து 444 பிளான், அதுவும் 10 மா உங்களுக்கு 1000 மினிட்ஸ் அப்படின்றது டவுட்டாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து நான் அதிகமாக அதர் நெட்ஒர்க்குக்கு பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுக்கு 1000 மினிட்ஸ்? அதுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் 198 அப்படின்ற இவங்களோட பிளானே இருக்குது, அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2GB டேட்டா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அதுவும் 30 நாள் தான், ஜியோ டு ஜியோ ஃப்ரீ. நீங்கள் அதர் நெட்ஒர்க் பேசணும் அப்படின்னா 1 மினிட்ஸ்க்கு வந்துட்டு 6 பைசா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு ஒரு 129 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு 10 தான் இல்லையான்னு பாருங்கள். அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1GB டேட்டாவும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நார்மலாக 55 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும் இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்தது, இப்போ வெறும் 10 ரூபா கொடுத்தாலே 1GB டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. அர்ஜென்ட் எனக்கு 1GB வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி மட்டும் நீங்கள் 10 ரூபாய்க்கு போட்டிங்க அப்படின்னாலே உங்கள் அக்கௌண்ட்டில் தனியாக பேலன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பழைய பிளான் வந்து 222 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு 198 ரூபாய்க்கு பண்ணுங்கள், 1GB டேட்டாவும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இல்லை எனக்கு மினிட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா இன்னொரு 10 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு அதர் நெட்ஒர்க்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த 222 பிளான் எடுக்கலாம், 1000 மினிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அடுத்து நீங்கள் 444 பிளான்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக இதே ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 444 வந்துட்டு 148 ரூபாய்க்கு வந்து பண்ணோம், இப்போ 4 ரூபா மைனஸ் ஆகிருக்கு. இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு 4 ரூபா கம்மியாக இருக்குது, அதில் உங்களுக்கு 1000 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி 1GB டேட்டாவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த மினிட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கம்மியான பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 222 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமான மந்த் 3 மந்த்துக்கு நீங்கள் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மலான அந்த 448 எடுக்காமல் இந்த 444 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தேவையா அதர் நெட்ஒர்க்கோடு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்றத பார்த்துட்டே வாங்குங்க.
இன்னொன்று மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 2GB டேட்டா யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். மோஸ்ட்லி நம்மள பல பேருமே வந்து 1.5GB டேட்டாக்கு மேலே நம்ம போக மாட்டோம். இந்த 1.5GB பிளான் ஏற்கனவே உள்ளது அப்படியே தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணது அதர் நெட்ஒர்க்குக்கு யூஸ் பண்ண மினிட்ஸ் வந்துட்டு 129 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளான்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எகைன் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ரீசார்ஜ் பண்ணி எல்லாமே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க மினிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1GB டேக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. இந்த பிளான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.